கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் நிச்சயமாக கர்த்தர் ஒரு திருப்பு முனையை, உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு திருப்பு முனையை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக அருமையாய் சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்காக காத்திருக்கிற நீங்கள், ஐயா கர்த்தருக்காக பயபக்தியோடு அதிகாலை ஜபவேளையிலும் நடுச்சாம ஜபவேளங்களிலும் இரவு ஜபவேளையிலும் காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் சிக்கல்களிலும் சிரமங்களிலும் இருக்கிற நீங்கள் அவருக்காக காத்திருக்கிறீர்கள். எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் நிச்சயமாய் நீங்கள் அவருக்காக காத்திருக்கிற கூட்டம், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று புதிய நல்ல செய்திகளை பெற்று உயர உயர கழுகு போல இறக்கைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஐயா கர்த்தர் உங்களுக்கு மீது, உங்கள் பிள்ளைகளின் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், நீங்கள் கையிட்டு செய்கிற வியாபாரம் தொழில் வேலையின் மீது, ஊழியத்தின் மீது எத்தனை வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 62 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் தியானித்து பார்த்தீர்களானால், சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும், என் அன்பு சகோதர சகோதரிகள், கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளின் நிமித்தம் நான் மௌனமாய் இராமலும். நன்றாக கவனிகள், கர்த்தர் சொல்கிறார் என் பிள்ளைகளை குறித்து, அதிகாலை ஜப வேளையிலே வந்து என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ சோர்வுகள் அசதிகள் வேதனைகளோடு, ஐயா முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல் அவர்கள் இருந்து கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலும், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் குமாரத்திகளுக்குள்ளே இருக்கிறாள் என்பது போல அவர்கள் நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கல்களுக்குள்ளே உபத்திரவங்களுக்குள்ளே என் பிள்ளைகள் இருந்தாலும், அதிகாலை வேளையிலே என்னை வந்து சந்திப்பதற்கு என்னோட பேசுவதற்கு என்னுடைய கிருபாசன தண்டையிலே வந்து காத்திருக்கிற ஒருவருக்கும் நீதி செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் என் பிள்ளைகள் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும், அவர்களுடைய நீதி பிரகாசத்தை போலவும் அவர்களுடைய இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு நன்மை வரும்படிக்கு, ஐயா உங்கள் நீதி பிரகாசத்தை போலவும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருக்கிற விலையேற பெற்ற அந்த இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன் என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக. ஐயா நான் மௌனமாயிராமலும், இனி நான் மௌனமாயிராமலும், இனி நான் அமர்ந்திருந்து வேடிக்கை பார்க்காமலும் என் பிள்ளைகளுக்காக இறங்குவேன். சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். ஐயா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் தடைபட்டு போகிறதே, உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடைபட்டு இருக்கிறதே. ஐயா எங்கள கதவுகளோ இருப்பு தாழ்பான்களோ எங்களுக்கு முன்பாய் இருந்து எங்களுக்கு வர வேண்டியவற்றை அடைத்து தடுத்து பூட்டி வைத்திருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கதறிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் சியோனுக்காகவும் சியோன் மேட்டுக்காகவும் உங்களுக்காக வைராக்கியமாக இறங்கினேன் என்று சொல்லுகிறார். இறங்குவேன் இல்ல இறங்கினேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் எங்கே உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் வீட்டில் அகப்பட்டு இம்சையும் உபத்திரவமும் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த நாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டு உதவியற்ற ஆதரவற்ற சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்ற நாமம் தரிக்கப்பட்டதினால் எங்கோ அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள், எங்கோ யாருடைய உதவியும் இல்லாமல் அனாதை போல நின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்காக இந்த தேவன் சொல்லுகிறார், நான் இனி என் பிள்ளைகளின் விஷயத்திலே மௌனமாயிராமலும், ஐயா நான் இனி அமராமலும் இருப்பேன். பராக்கிரமசாலியை போல் எழுந்து புறப்படுவார், யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளும் காலம் இது,
மறந்து விடாதே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நிச்சயமாக இந்த கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். ஐயா, உங்களுக்காக அவர் பறந்து கக்கிற பட்சியை போல விரைந்து வருவார். உங்க பிள்ளைகள் எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, நீங்கள் எங்கே எந்த சிக்கல் உபத்திரவங்களிலே ஆபத்துகளிலே ஒருவேளை நீங்கள் அகப்பட்டு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம், அந்தரங்கத்தில் தொங்குவது போன்ற ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே இருக்கலாம், பறந்து கக்கிற பட்சியை போல உங்களை சுமந்து கக்கிறதற்காய் இதோ வருகிறார் தேற்றவாளன். ஐயா, இதோ வருகிறார் அன்பின் ஆண்டவர். இனி மௌனமாயிரேன், இனி அமர்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர். பாருங்க, உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் என்ன செய்ய போகிறார்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆறாம் வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தர், எருசலேமே, உன் மதில்களின் மேல், என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மதில்களின் மேல், உங்கள் வீட்டின் மேல், உங்கள் வியாபாரத்தின், உங்கள் ஊழியத்தின் மேல், பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன். ஐயா, ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் தூங்கி போகாத, ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக, அவர்கள் விடுதலை வெற்றி சுகவாழ்வுக்காக, ஐயா, எங்கே தவறி இருக்கிறார்களோ, எங்கே விழுந்து போனார்களோ, எங்கே அகப்பட்டுக் கொண்டார்களோ, எங்கே நீங்கள் சிக்கல் சிரமங்களில் அகப்பட்டுக் கொண்டீர்களோ, அங்கே இருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக, அங்கே இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு வருவதற்காக, ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன் என்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார். பார்கள், தொடர்ந்து கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி, உங்கள் கையின் பிரயாசங்களை, உங்கள் தொழிலை, ஊழியத்தை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் நிச்சயமாய் பேர் பெற்றவர்கள். ஐயா, உங்கள் பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, உங்கள் பிள்ளைகளை யார் விடுவிப்பார் என்று சொன்னீர்களே, எனக்கு தேற்றவாளன் யாருமே இல்லை, என்னை தேற்றுவதற்கு, உதவி செய்வதற்கு, என்னை ஆதரிப்பதற்கு, என்னை நடத்துவதற்கு யாருமே இல்லை, என் நானும் என் பிள்ளைகளும் தனியாய் இருக்கிறோம். ஐயா, தனி மரம் போல் நிற்கிறோம், அனாதைகளைப் போல் காணப்படுகிறோம், ஆதரவற்றவர்களைப் போல் நிற்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த தேவன் உங்களுக்காக அற்புதமான தேவதூதர்களை, ஐயா, அற்புதமான சகாயம் செய்கிற தேவதூதர்களை, அனுசரணை செய்கிற மனிதர்களை, தூதர்களை போன்று அவர் ஏற்படுத்துவார். நிச்சயமாய் அவர்கள் ஒரு காலம் மௌனமாயிராத, ஐயா, ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் தூங்கி போகாத மௌனமாயிராத ஜாமக்காரர்கள் போன்று அவர்கள் உங்களை, உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எந்த இடத்திலே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டீர்களோ, எதனால் அகப்பட்டுக் கொண்டீர்களோ, ஒருவேளை நீங்கள் பல்வேறு உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் நெருக்கடிகள் வம்பு வழக்குகளிலே அகப்பட்டு சிக்கி சீரழிந்து போயிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக கடந்து வந்து உங்களை பாதுகாப்பார். இன்னும் பாருங்க, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா, அவர் எருசலேமை உங்களை, உங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்தி பூமியிலே உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே சொல்லுகிறார், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஐயா, அவருடைய கிரியைகளை குறித்தும் அவருடைய பிள்ளைகளை குறித்தும் அவருக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தரை கேட்டுக் கொள்ளுகிறார். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே சில நேரங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் கண்ணீரோடும் கதறலோடும் மிகுந்த சத்தத்தோடும் அனுஷ்டிக்கிற இந்த நடு சாம ஜபங்களில் எல்லாம் இந்த கர்த்தர் உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். அவர் உங்களை உங்களை பூமியிலே புகழ்ச்சியாக்கும். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர் ஊரார் எல்லோருக்கும் மத்தியிலும் உங்களை எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் கடன்கள் வேதனைகள் வியாதிகள் நோய்களில் இருந்து வருத்தங்களில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிற, ஐயா, இரவு ஜபம் நடுஜாம ஜபத்திலே நீங்கள் வந்து தரித்திருக்கிற நீங்கள் அவரோடு ஒரு யாக்கோபு போராடுவது போல, ஐயா, பவுல் சொல்வது போல, ஓ, நான் ஜபங்களிலே போராடுகிறது போல நீங்களும் போராடி ஜெபியுங்கள் என்று சொன்னாரே. யாக்கோபு ரா முழுவதும் போராடி ஜெபித்தானே. அதிகாலையில் ஓ தேவ தூதனானவர் எழும்பி, யாக்கோபே யாக்கோபே, நீ ரா முழுவதும் போராடி ஜெபித்து தேவனோடும் மனிதனோடும் போராடி
அப்படி மேற்கொண்டாய். இனி யாக்கோபு அல்ல, உன் பெயர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும். என்று கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்தின்படியே இன்று கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். நான் ஜெபிப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆத்தும நேசராகிய எங்கள் பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீரே எங்களுக்கு எல்லாம் சுவாமி. உண்மையே முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் ஐயா இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து தங்கள் வேலைகளை தொடங்கும் வண்ணமாய், தங்களுடைய வேலைகளுக்கும் காரியங்களுக்கும் கடந்து செல்லும் வண்ணமாய், உம்முடைய கிருபாசனத்தண்டையில் வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அவருடைய பிள்ளைகளை நீர் இந்த அதிகாலை வேளையிலே நினைத்தருளிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இவர்களுக்காக, இவர்கள் மேன்மை மகிமை, இவர்கள் வெற்றி சமாதானத்திற்காக, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக இனி நான் மௌனமாயிராமலும் அமராமலும் இருப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாருமே சொல்லாத, யாருமே கண்டுகொள்ளாத, யாருமே ஆற்றி தேற்றாத நல்ல அற்புதமான வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா இவர்கள் நீதி பிரகாசத்தை போலவும் இவர்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படுத்துவதற்காய் இவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரும் இதிலே பாவத்தோடும் பாவத்தின் கில்டி கான்சியஸோடும் குற்ற உணர்வோடும் என் தேவ பிள்ளைகள் இராதபடி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் இவர்களை கழுவீராக. ஐயா இவர்கள் நீதி பிரகாசத்தை போல், இவருடைய நேர்மை சத்தியம் இவருடைய நீதி எல்லாம் பிரகாசத்தை போல் வெளிப்படணுமே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இவர்களுடைய ரட்சிப்பு எல்லாம் எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமலும் மௌனமாயிராமலும் இருப்பேன் நீ சொன்னீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் உமக்குள்ளே வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஐயா இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் நல்ல பாதுகாவல் உண்டாகும்படியாய், எங்கே இருக்கிறார்களோ எந்த இடத்திலே அகப்பட்டிருக்கிறார்களோ எந்த சிக்கல் சிரமங்களிலே இருக்கிறார்களோ அங்கே இவர்களை காக்கும்படி உம்முடைய பரிசுத்த தூதர்களுக்கு ஐயா உம்முடைய ஜாமக்காரர்களுக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா வீட்டிலும் வெளியிலும் தூர பட்டணங்களிலும் தூர தேசங்களிலும் வாழுகிற இவர்கள் பிள்ளைகளுக்காக ஐயா பறந்து காக்கிற பட்சியை போல் உமது தூதர்கள் தேவ தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக இவர்கள் பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் ஐயா இந்த பிள்ளைகள் எந்த சிக்கலிலும் எந்த கேம்ஸ் எந்த போனிலையும் எந்த போதை பொருளிலும் அல்லது வேற எந்த கெட்ட பழக்கங்களிலும் அடிமைப்பட்டு விடாதபடி பிரசன்னம் அவர்களை பாதுகாக்கட்டும். ஐயா ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்கள் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், அவர்கள் தீயான தீதான வழிகளிலே சென்று விடாதபடி அவர்களை கரம் பிடித்து திரும்ப அழைத்துக் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய தூதர்கள் புறப்பட்டு செல்லுகிறதற்காக நன்றி. நீர் அதை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா காணாமல் போன பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்கோ தொலைந்து விட்டது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அநேகர் தொடர்பில்லாதபடி குடும்பத்தோடு ஒட்டி உறவாடாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரிசுத்த தூதர் கூட்டத்தை கொண்டு பாதுகாப்பீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் ரட்சிக்கப்படவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒருவேளை கணவனோ மனைவியோ தூரமாய் போய்விட்டவர்கள் திரும்பி வரும்படியாய், குடும்பங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாய் உம்முடைய அனுகிரகம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகளுக்காக மறுபடியும் மறுபடியுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக மறுபடியுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா ஒருவேளை இவர்கள் கிழக்கிலே இருப்பார்கள், இவர்கள் பிள்ளையை தேடி அல்லது இவர்களுக்காக நியமிக்கப்பட்ட மணவாளன் மேற்கிலே மேற்கு தொங்கலிலே சுற்றி கொண்டிருக்கிறவனை நீர் அழைத்துக் கொண்டு வருவீராக. ஐயா இவர்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கணவனும் மனைவியுமாக மணமகளும் மணமகனுமாக பிரிந்து கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒன்று சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய காரியங்களை, ஓ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று இவர்கள் சொல்லி மகிழத்தக்கதாக, பிள்ளை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கர்த்தர் கொடுக்கும் ஈவு அவரே கொடுக்கும் சுதந்திரம் என்று இவர்கள் மகிழத்தக்கதாக, என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
ஐயா யோசேப்புக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீங்களே, தானியேலுக்காக ராஜசபையிலே ஒரு மகிமையான இடத்தை ஆயத்தப்படுத்தின தேவனல்லவாதீர்? என் தேவனே, ஐயா மொர்தேகாய்க்காக ஒரு மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய் அவனுக்காக ராஜாவோடு பேசினவர் நீரல்லவா? நன்றி செலுத்துகிறோம். சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு அழைத்து வந்தீரே சுவாமி. ஐயா அடிமைகள் கூட்டத்தில் இருந்து இந்த இளைஞர்களை தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகோவை நீரல்லோ அடிமை கூட்டத்தில் இருந்து அழைத்து வந்து ஹரியாசனங்களிலே உட்கார வைத்தீர். எங்கள் பிள்ளைகளை அப்படியாய் ஒரு எஸ்தரை போன்று இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பதற்கு ஒரு தீதான வஸ்தியை சிட்டு பண்ணினது போல இவர்களுக்கான காலி இடங்களை ஏற்படுத்துவீராக. இவர்கள் செல்ல வேண்டிய இடங்கள், இவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய பகுதிகளை, வெற்றியை, ஆசீர்வாதங்களை, ஐயா வேலையை, வாய்ப்புகளை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு காலி இடம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்காக ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தளர்ந்து போயிருக்கிற ஐயா, ஜெபித்து ஜெபித்து தளர்ந்து போயிருக்கிற இவர்களுடைய அப்பா பாட்டிமார் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இவர்கள் ஜெபிக்கிற தாய்மார் ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நான் இதற்காக இனி மௌனமாகிறாமலும் அமராமலும் இருப்பேன் என்று சொன்னீங்கள சுவாமி, அப்படியே இந்த பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டுமாய். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா நீர் எருசலேமை சிறப்படுத்தி ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் நடுஜாமங்களிலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், ஐயா அதிகாலை வேளையிலே உம்மக்கே காத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் சிறப்படுத்தி பூமியிலே இவர்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தகப்பனே வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கையின் பிரயாசங்களுக்கும் ஊழியங்களுக்கும் நீர் இறக்கும் பாராட்டும் வரைக்கும் உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிறோம். நீர் ஐயா இறங்கும்படியாய் காரியங்களை மேற்போட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஐயா இதை இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளை நீர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் மகிமையின் தேவன் ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளின் விரல்கள் ஐயா இந்த வீடியோவை இதை அநேகருக்கு ஷேர் பண்ண வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஸ்டேட்டஸ்லையும் வைக்கிற கரங்கள் விரல்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சொல்லப்பட்ட வசனங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு பலிக்கட்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பேரும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த ஐயா, இது பல்வேறு மொழிகளில் செல்ல வேண்டும், இது அநேகருக்கு கடந்து செல்ல வேண்டும், ஆறுதல் இல்லாத பிள்ளைகள் ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக இதை ஸ்பான்சர் செய்த அன்பு சகோதரி சாந்தி கணேசமூர்த்தி அவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த அன்பு சகோதரி சாந்தி கணேசமூர்த்தி அவர்கள் லண்டனிலே வசிக்கிற அவர்களும் அவருடைய குமாரர்களும் அவருடைய குடும்பம் முழுவதும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், அவர்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும்படியாய், வானத்தின் பலகடிகளை திறந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய சமூகத்திலே கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஐயா யாரேனும் வெட்கப்பட்டு போயிருந்தால் இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணவும் ஐயா, இந்த நிகழ்ச்சிகளுக்காக உதவிகள் செய்யவும் ஸ்பான்சர் செய்யவும் அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வரும் நாட்களிலே வரும் வாரத்திலே ஐயா காஞ்சிபுரம் என்கிற அநேக கோயில்கள் நிறைந்த டெம்பிள்கள் நிறைந்த ஒரு முக்கியமான இடத்திலே நடக்க போகிற மூன்று நாள் திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக, ராணிப்பேட்டையிலே நடக்கிற மூன்று நாள் கூட்டங்களுக்காக, வேலூர் மற்றும் சித்தூர் மற்றும் சென்னை கொடுங்கையூர் போன்ற இடங்களிலே நடக்கிற மகிமையான சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களிலே கர்த்தருடைய தாசனை வல்லமையாக அடியேனை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரலோகம் திறக்கப்படட்டும், வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற தாங்குகிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர்
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. நான் இனி மௌனமா இருக்க மாட்டேன். ஐயா, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் சொல்கிறார், நான் இனி மௌனமா இருக்க மாட்டேன், அமராமலும் இருப்பேன். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி சரியாக்கி சீர்படுத்தி பலப்படுத்தி பூமியிலே உங்களை புகழ்ச்சி ஆக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார்.